வணக்கம். முடிந்தால் அண்ணாமலையை கைது செய்து பாருங்கள். சிவி சண்முகம் அதிமுக கட்சிக்காரர் பரபரப்பு பேட்டி. அதாவது தமிழ்நாடு முழுசும் நேற்று அவங்க வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அதிமுக கட்சி சார்பில் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வச்சுருந்தாங்க. இந்த விலைவாசி உயர்வு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ அதில் எடப்பாடி கூட சொல்லியிருக்கிறார், இவங்க வந்து இந்த 7 மாதத்துக்குள்ள 500 சில்லற கொலை நடந்திருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறையா இது விஷயமா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வச்சுருந்தாங்க. எல்லா பக்கமும் ஒவ்வொரு மந்திரிகள் முன்னாள் மந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து பேசியிருந்தாங்க. அதில் விழுப்புரத்தில் சிவி சண்முகம் அவர் ஒரு மேடல் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காருன்னா, நீங்கள் அதை பண்ணி இதை பண்ணி மாரிதாஸை பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுட்டீங்க, அவரை அடங்கி உட்கார வச்சாச்சு. ஆனால் மாரிதாஸ் அடங்கி உட்கார மாட்டாரு, 5-6 நாளில் வெளியே வந்துடுவார். அது ரெண்டாவது மாரிதாஸை பிடிச்சி உள்ளாக்கார வச்சுட்டார். உங்களுக்கு முடிஞ்சா தெம்பு இருந்தா திராணி இருந்தா பிஜேபி தலைவர் அண்ணாமலையை கைது பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் பேசியிருக்காரு. உண்மையிலே அவர் எந்த நோக்கத்தில் பேசினாரோ, அண்ணாமலை எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார் இந்த சிவி சண்முகம். அதனால தான் திமுகவுக்கு இப்படி ஒரு சவாலை விட்டுருக்காரு. ஏன்னா அதிமுககாரங்க நிறைய பேர் அவங்க திமுககாரங்க இப்போ துரத்தி துரத்தி கைது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜியை கைது பண்ணுறது கூட காவல்துறை சுற்றி சுற்றி வந்துருக்காங்க. தனி டீம்லாம் போட்டாச்சு அவரை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு வழக்கில் இப்போ அந்த ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கேட்டிருந்தாங்க, அது ரத்தாகி போச்சு. இப்போ அவரை பிடிக்கிறதுக்கு தனிப்பட போட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தர் மந்திரிகள் முன்னாள் மந்திரிகள் வீட்டிலலாம் ரைடுகள் அது இது நடந்துகிட்டு இருக்குது. அதில் இன்னொரு வார்த்தையும் பேசியிருக்கிறார் அந்த சிவி சண்முகம், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா எங்களுடைய மந்திரிகள் வீட்டில் எந்த ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள்லாம் வந்து சோதனை பண்ணாங்களோ அத்தனை ஒரு சட்டையும் கலத்துவோம்னு வேறு அவர் சொல்லியிருக்கிறார், சவால் கொடுக்குறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் முடிஞ்சால் நீங்கள் அண்ணாமலையை கைது பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்ல, அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் அவரை பாராட்டுறோம். நன்றி.